வணக்கம் நேர்களே. இன்றைய நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஸ்ரீலங்காவின் நாளாந்த நாட்டு நடப்பை இந்த தொகுப்பில் தந்து கொண்டிருக்கின்றோம். நாடளாவிய ரீதியில் இந்த எரிபொருள் பிரச்சனை நீண்டு கொண்டிருக்கிறது. மரிஷி யுகங்கள் ஓரளவுக்கு குறைந்தாலும் கூட ஒரு சில பிரதேசங்களில் நாங்கள் இந்த பெட்ரோல் முறையான முறையில், அதாவது சீரான முறையில் பெற்றுக்கொள்ள முடியாத பல பதிவுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் அமைச்சர், அதாவது காஞ்சன விஜயசேகரை இந்த எரிபொருள் விநியோகம் தொடர்பில் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார். தேசிய எரிபொருள் பாஸ் QR அமைப்பு இன்று இரவு முதல் தானாகவே புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. எரிபொருள் ஒதுக்கீடுகள் இன்று நள்ளிரவில் தானாகவே புதுப்பிக்கப்படும். அடுத்த வாரத்திற்கு அது அப்படியே இருக்கும் என்றும், இந்த வாரம் தரவுகளை பகுப்பாய்வு செய்த பின்னர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாத்தியமான இடங்களில் தேவையான மாற்றங்கள் செய்யப்படும் என்றும் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக இந்த QR கோட் முறையானது கடந்த முதலாம் தேதி தான் நாடளாவிய ரீதியில் உத்தியோகபூர்வமான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த QR கோட் சிஸ்டத்தில் ஒரு கிழமைக்கு, அதாவது ஒரு வாரத்திற்கு தேவையான ஒரு ஒதுக்கப்பட்டது. குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களுக்கு 4 லிட்டரும், பெட்ரோல் அதாவது மோட்டார் சைக்கிள்களுக்கு 4 லிட்டரும், முச்சக்கர வண்டிகளுக்கு 7 லிட்டரும், அதே போன்று காருக்கு 20 லிட்டரும் ஒதுக்கப்பட்ட. அந்த 20 லிட்டர் கொள்ளளவானது ஒரு கிழமைக்கு, அதாவது ஒரு வாரத்திற்கான கொள்ளளவாகத்தான் அது இருந்தது. தற்பொழுது அந்த ஒரு கிழமை முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாளின் 7ஆம் தேதி வந்திருக்கிறது. ஆகவே 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையான காலப்பகுதி 7 நாட்கள். அந்த 7 நாட்கள் நிறைவடைந்த பின்னர் நாளை 8ஆம் தேதி, ஆகவே இன்று நள்ளிரவு முதல் மீண்டும் நாங்கள் அடுத்த கிழமைக்குரிய கொள்ளளவாக மோட்டார் சைக்கிள் என்றால் 4 லிட்டர், முச்சக்கர வண்டி என்றால் 7 லிட்டர், இதர வாகனங்கள் அதாவது கார் போன்ற வாகனங்கள் என்றால் 20 லிட்டரை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை கடும் நெருக்கடியில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா இந்த திவாலாகக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டதே சீனா தான் என்று உலக வல்லரசு நாடுகளாக இருந்தாலும் சரி, அனைத்து நாடுகளும் சீனாவிற்கு முன் முகத்துக்கு நேராக கூறிக்கொண்டிருக்கிற நிலையில் ஸ்ரீலங்காவிற்கு மீண்டும் ஒரு பேரிடி தரக்கூடிய செய்தியாக இந்த சீனாவின் அறிவிப்பு வழியாக இருக்கிறது. இலங்கைக்கு வழங்கவிருந்த 51 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சீனாவின் ஏற்றுமதி செய்யும் இறக்குமதி வங்கி இடைநிறுத்தி இருக்கிறது. மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் முதல் கட்டத்தை நிர்மாணிப்பதற்காக குறித்த நிதியுதவியை எக்ஸிம் வங்கி வழங்கவிருந்தது. இலங்கை தற்பொழுது எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் சீனாவின் எக்ஸிம் வங்கி இந்த நிதியுதவி விடுவிப்பதை இடைநிறுத்தி இருக்கிறது. இலங்கை வெளிநாட்டு கடனை திரும்ப செலுத்துவதை இடைநிறுத்த எடுத்த முடிவும் சீனாவின் இந்த தீர்மானத்திற்கு ஏதுவாக அமைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மத்திய அதிவேக நெடுஞ்சாலை சம்பந்தமான திட்டம் தொடர்பில் அரசாங்கம் நெருக்கடிக்குள்ளாகி இருப்பதாக கூறப்படுகிறது. மத்திய நெடுஞ்சாலைகள் ஒரு புறம் இருக்கட்டும், இந்த ப்ரொஜெக்டுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை முதலில் தீர்ப்பதற்கு அரசாங்கம் முன்னிற்க வேண்டும் என்கிற விடயத்தை நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் இந்த வேளையில் நாங்கள் சுட்டிக்காட்டிக்கொண்டு, இந்த கடன் உதவி அதாவது சீனாவிற்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இழுபறை நிலைகள் நாங்கள் தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால், ஏன் இந்த திட்டத்தை சீனா நிறுத்தியிருக்கிறது என்று நாங்கள் ஒரு பக்கம் அலசி பார்ப்போமாக இருந்தால், குறிப்பாக ஸ்ரீலங்காவிற்கு எதிர்வரும் 11ஆம் தேதி அளவில் சீனாவின் ஒரு உளவு கப்பல் அதாவது ஜுவாங் 5 என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கப்பல் இலங்கைக்கு வருகை தரக்கூடியதாக இருந்தது. ஆனால் அந்த கப்பல் இலங்கைக்கு வந்தால் அந்த கப்பலில் இருந்து 1170 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பிரதேசத்தை அந்த கப்பல் மூலமாக அவதானிக்க முடியும். அங்கு என்னென்ன செயற்பாடுகள் நடைபெறுகின்றன, என்னென்ன நடைபெறுகின்றன என்பதன் மூலமாக அறிய முடியும். ஆகவே இலங்கை இந்தியா அண்மை இருப்பதனால், அதாவது இலங்கைக்கு அருகாமையில் இந்தியா இருப்பதனால், இந்தியாவினுடைய செயற்பாடுகளையும் அந்த கப்பல் மூலமாக சீனா உளவு பார்க்கும் என்கின்ற அச்சம் இந்தியா உளவு துறைக்கு இருந்ததன் காரணமாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இந்தியா ஒரு கடிதம் அனுப்பியது. உத்தியோகபூர்வமான முறையில் அழைப்பை மேற்கொண்டார்கள். இந்த கப்பலுடைய வருகை நிறுத்துங்கள் அல்லது பிற்போடுங்கள் என்று. அதற்கேற்றாற்போல் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக சீனாவின் அந்த கப்பலுடைய வருகையை இடைநிறுத்தினார்கள். தற்பொழுது ஸ்ரீலங்காவிற்கு கிடைக்கவிருந்த 51
$51 மில்லியன் அமெரிக்க டாலர்களையும் சீனா நிறுத்தியிருக்கிறது. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் எவ்வாறான அரசியல் மாற்றங்கள் இடம்பெறும் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இவைதான் தற்பொழுது வழியாக இருக்கக்கூடிய பிரதான செய்திகள். இவை தவிர ஏனைய பிரதான செய்திகளை எங்களுடைய இரவு நேர பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். நன்றி, வணக்கம்.